கட்டிடக்கலைக்கு பேர் போனவங்க தமிழர்கள் தான். அதுக்கு சான்றாக தஞ்சை பெரிய கோயில் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி சேலத்துலேயும் மிக பிரம்மாண்ட கோயில் கட்டியிருக்காங்க. கோயில் பேர் யாருக்கும் தெரியாது, தாரமங்கலம் கைலாசநாதர் ஆலயம். தாரமங்கலம் பார்த்திங்கன்னா சேலத்துலேருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த கைலாசநாதர் கோயில் எங்கே இருக்குன்னா சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் தான் இருக்குது. இந்த கோயில் சிற்பக்கலையெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். சிங்கத்து வாயிலிருந்து உருள கல், அப்புறம் ராமர் வாளியை வதைக்கும் சிற்பங்கள், அந்த மாதிரி நிறையா அந்த கோயிலில் இருக்குது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா வெஸ்ட், அதாவது மேற்கு பார்த்த மாதிரி இருக்குது. மேற்கு பார்த்த மாதிரி இருக்க சிவன் கோயில் தான். இந்த ஊருக்கு ஏன் தாரமங்கலம்னு பேர் வந்துச்சுன்னா, சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் இங்கே கல்யாணம் நடந்திருக்கு, அதாவது திருமணம் நடந்திருக்கு. திருமால் தாரை வார்த்திருக்கிறதுனால, தாரை வார்த்து கொடுத்து மனவிழாவினை நடத்தியதால் தாரமங்கலம் பேர் வந்திருக்கு. கிபி 12ஆம் நூற்றாண்டில் கெட்டி முதலியார் வந்து இங்கே ஆட்சி செய்திருக்காங்களாம். நிறைய பசுமாடுகள் வந்து மேய்ச்சலுக்காக போகும்போது ஒரு பசு மட்டும் ஒரு புற்றுல தினமும் பால் சுரக்கிறது அப்படின்ட்டு ஒரு தகவல் வந்திருக்கு. அதை கேட்ட உடனே நம்ம தமிழர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, போய் தோண்டி பார்த்துருக்காங்க. பார்த்தா ஒரு சிவலிங்கம் இருக்கிறது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயே அவர் வழிபட்டு வந்திருக்காரு. அப்புறமேட்டுக்கு அங்கே அடுத்தடுத்து ஆட்சி செய்த மன்னர்கள்லாம் வந்து கோயில் அப்படியே மேலும் உயர்த்தியிருக்கிறாங்கன்ட்டு கூறப்படுகிறது. ஒவ்வொரு கதவுலும் பார்த்திங்கன்னா 60 கூர்மையான உலோக குமிழ்கள், அதாவது நீங்கள் வந்து கோயிலில் பார்த்துருப்பீங்க. அந்த கதவில் பார்த்திங்கன்னா அந்த ஷார்ப்பாக ரவுண்டாக முன்னாடி ஷார்ப்பாக வரும். அந்த மாதிரி 60லேருந்து 120 வரைக்கும் டோட்டலாக இருக்குமா. அதில் பார்த்திங்கன்னா யானை போர் கொண்டு வரும்போது அதை முட்டி உடைக்க ட்ரை பண்ணாலும் முடியாதான், அது யானை தான் அடிப்படுமா, அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக அமைச்சிருக்காங்க. டைகரும் ஹியூமனும் கலந்து யாளி அப்படின்னு ஒரு விலங்கு இருக்குது. அந்த விலங்கோட வாயில் ஒரு கல் இருக்குமா, வாயில் அந்த கல் வந்து உருண்டையாக வச்சுருப்பாங்க. அதை நம்ம வந்து எப்படி வேணால் உருட்டிக்கலாமா, ஆனால் அதை மட்டும் வெளியே எடுக்க முடியும், அந்த அளவுக்கு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. கோவிலில் உள்ள கோபுரத்தில் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சிவப்பு பவளக்கல் இருக்கும். அந்த பவளக்கல் ஒரு 5 நிமிஷம் உட்காந்திங்கன்னா போதுமா, உங்கள் உடம்புல உள்ள வெப்பமெல்லாம் பறந்து போயிருமா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் உள்ள கோபுரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தேர் போலவும், அந்த தேரை யானைகளும் குதிரைகளும் கட்டி இழுப்பது போலும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோயிலோட சிறப்பை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோயிலில் என்னன்னா சிறப்பு, சந்திரனும் சூரியனும் வந்து தொழுது செல்வதாக கூறப்படுகிறது. ஆண்டுதோறும் உத்தராயன் தட்சிணாயன் புண்ணிய காலங்களில் மாலை நேரத்தில் வந்து சூரியனும் கதிர்களும் சந்திரனோட ஒளியும் சிவனுக்கு மேலே படுறதா எல்லாரும் நம்புகிறாங்க. அது உண்மையாகவே நடக்கிறது. அதாவது சூரிய ஒளியும் மூலஸ்தான சிவலிங்கத்த மூர்த்தி மேலே விழுவதை சூரிய பூஜை என்று கூறுவார். சூரியனுடைய கதிர்கள் ராஜகோபுரத்தின் வாயிலாக வந்து நந்தி மண்டபத்தில் உடைய புகுந்து பின் 3 உள்வாயினுள் கடந்து சிவலிங்கத்தின் மேல் படுவது அபூர்வமாக கருதப்படுகிறது. கோயிலில் உட்பிரகார தூண்கள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அற்புதமான சிற்ப வேலைப்பாடு அமைந்து பார்த்திங்கன்னா இறைவனோட இருப்பிடம் என்பதை தாண்டி மக்களோட பாதுகாப்பு அரண் எனும் ஒரு கோயிலாக அமைந்திருக்கு. எதிரி நாட்டு படை வந்து பார்த்திங்கன்னா மக்களை பாதுகாக்கும் விதமாக இந்த கோயிலில் அமைக்கப்பட்டிருக்கு. ராஜகோபுரம் 90 அடி உயரமும் கொண்டது. வாசல் 20 அடி கொண்ட வேங்கை மரத்தினால் கதவுகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த உலகத்திலே மிக சிறிய உருவமான எறும்புகள் நுழைந்து துளைகள் விட்டு செதுக்கிய சிலை இந்த கோயிலில் தான் இருக்குது. எறும்புகள் நுழைந்து வரும் அளவுக்கு மட்டும் துவாரம் உள்ள ஒரு மனிதன் முகம் அமைக்கப்பட்டுள்ளது. ஊர்ந்து கொண்டிருக்கும் எறும்புகள் அந்த சிற்பத்தில் காது வழியாக உள்ளே போயிட்டு அப்புறம் பின்ன
மூக்கு வழியாக வெளியே வரலாம் அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தாடி உள் துவாரங்கள் வழியாக உள்ளே நுழைந்து மறுபக்கம் சென்று மற்றொரு காது வழியாக வெளியே வர மாதிரியும் நுண்ணிய துவாரங்கள் கொண்டதாக இந்த கல்லில் சிலை செதுக்கியிருக்காங்க. சோழ பாண்டிய நாட்டிலேருந்து நகை பணம் எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு வர அந்த பணத்தை வந்து யானம் மற்றும் ஒட்டகத்தில் மீது ஒரு மூட்டையாக எடுத்துக்கிட்டு திரும்ப சொல்லும் காட்சியின் சித்திரமாக இந்த கோயில் அமைச்சிருக்குங்க. தன்னுடைய நாட்டு திரும்ப சொல்லும் மாலிக்புரை இப்பகுதியில் வழிமறித்து தாக்குதல் நடத்தி கெட்டி மாதிரியாக வீரர்கள் போர் வியூகம் அமைத்ததில் காட்சி இந்த கோயில் வச்சுருக்காங்க. மதுரையில் கொள்ளடித்த செல்வங்கள் எல்லாம் யானை அப்புறம் ஒட்டங்கள் மீது ஏற்றி செல்லும் மாலிங்கப்பூரின் வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தி அவர்களை கொண்டு வந்து எல்லாம் கெட்டி மதுரையார் வீரர்கள் பறித்து இந்த கோயிலில் வந்து அந்த அரசர் வந்து யானை மீது ஒட்டகத்து மேல எடுத்துன்னு வர மாதிரி எல்லா சிற்பங்களையும் மிக அழகாக சிற்பமாக வடிச்சிருக்காரு. அந்த செல்வங்க எங்கே வச்சுக்காங்க அதையும் ஒரு காட்டுற வகையில் குறிப்புகளும் இந்த சித்திரங்களாக காட்டியிருக்காரு. நம்ம இந்த வாழ்க்கையில் பிறந்ததில் கட்டாயம் இந்த கோயிலை பார்க்க வேண்டிய ஒரு சிறப்பு களஞ்சியமாக இந்த கோயில் இருக்குது. சிற்பக்கலையை ரசிக்கக்கூடிய எல்லாருமே இந்த கோயிலுக்கு இந்த ஒரு முறையாசி சென்று இந்த கோயிலை ரசித்து பார்க்கறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு இடமாக இந்த கோயில் இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் இந்த கோயிலை ஃபுல்லாக சுற்றி மிக அழகாக வீடியோ எடுத்திருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு மனசு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.